வணக்கம் நண்பர்களே, தனுஷ் குச்சினுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஊர் ஸ்டைலில் பாவக்காய் கறி எப்படி செய்கிறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கு இந்த பாவக்காய் கறி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எந்தெந்த அளவுகளில் தேவை அப்படின்றத பார்த்துடலாம் குயிக்காக. இதில் வந்து அரை கிலோ பாவக்காயை முதல்ல எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு வெட்டினதுக்கு பிறகு உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு ரெண்டு தண்ணியில் திரும்பவும் கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு சட்டியில் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு இதை வந்து ஊற வச்சுருங்க. அடுத்தது இந்த பாவக்காய் கறிக்கு தேவையானது ஒரு 10 வெங்காயம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே நீங்கள் பெரிய வெங்காயம் எடுப்பீங்கன்னு சொன்னால் ஒரு 75-100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 பூண்டு எடுத்துக்கோங்க. இதே சின்ன பூண்டாக இருந்தால் நம்ம ஊரில் எல்லாம் சின்ன பூண்டு தான் கிடைக்கும் அப்படின்றா ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஸ்ரீலங்கன் கறி பவுடர் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் தலை தட்டி எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை விட குறைவாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி, விதை நீக்கின புளி எடுத்து இதை வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 2 அலக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமானது தேங்காய் பால். இது வந்து ஒரு கையுக்கு அடக்கமான தேங்காயில் 1/2 தேங்காய் எடுத்து அதில் வந்து இது முதல் பால், இது 2ம் பால், இது வந்து மிகுதியான கப்பி பால். இப்போ செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கறி எப்படி செய்யறேன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு சட்டி சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்கறது நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாளிக்கிற எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெருப்பு வந்து நல்லா குறைச்சிக்கோங்க கொஞ்சமாக. இப்போ இதில் வந்து கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம். இப்போ இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ வந்து வெட்டின சின்ன வெங்காயம், நசுக்கி எடுத்த பூண்டு, வெட்டின பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ 2 அலக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம், இந்த தாளினியெல்லாம் ஒரு 1/4 வீதம் வதங்கட்டும். நெருப்பு வந்து மீதியத்தை விட குறைவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்ல பதத்துக்கு உங்களுக்கு வதங்கி வரும். இந்தளவு பதத்துக்கு வெங்காயம் வதங்கினதும் இப்போ இதில் வந்து மசாலாவை சேர்த்துடலாம். தூள், மஞ்சள் தூளை சேர்த்துடலாம். இது ஒரு 15 செகண்ட்ஸுக்கு வதக்கிக்கோங்க. இதில் ஏதாவது பச்சை வாசனை இருந்தால் அது உங்களுக்கு வதக்கும்போது அந்த பச்சை வாசனை எடுபட்டுரும். மசாலா வதக்கும்போது நெருப்பு வந்து நல்லா ஒட்ட குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு மசாலா வதங்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து கழுவி ஊற வச்ச இந்த தண்ணி முழுவதையும் வடிகட்டிட்டு நம்ம வந்து இப்போ இதை இதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஊற வச்ச நீங்கள் வந்து பாவக்காய் வந்து சமைக்கும்போது மிச்சம் மீதியாக இருக்கிற அந்த கசப்பு கூட நமக்கு இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கறி. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும் எப்போவுமே பாவக்காய்க்கு சேர்க்கும்போது. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கப்பி பால் முழுவதையும் இதில் சேர்த்துடலாம். அது கூட இதில் எடுத்து வச்சுருக்கிற புளி, இதை கரைச்சி இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நெருப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இது வந்து நல்லா வேகட்டும் மீடியமான நெருப்பில். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாவக்காய் நல்லா அவிஞ்சிட்டு அதை ஒரு கடை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா வெஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து மீதியாக இருக்கிற பாலை விட்டுடலாம். இதில் முட்பால் முழுவதையும் நீங்கள் விட தேவையில்லை. கொஞ்சம் விட்டுட்டு மிச்சத்தை வச்சிடலாம். ரொம்ப பால் அதிகமாக தேவையில்லை. இப்போ இந்த டைமில் வந்து உப்பை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மூடி எதுவும் போடாமல் ஒரு 5 நிமிஷம் வந்து இது கொஞ்சம் வத்தட்டும்.
மீடியமான நெருப்பிலே வச்சிருங்க. இப்போ பாருங்க 5 நிமிஷம் கழிச்சு கறி நல்லா பிறண்டு வந்துட்டு இதே வந்து கொஞ்சம் குழம்பா தேவைன்றவங்க நீங்க ஒரு 3 நிமிஷத்துல வந்து கறியை ஆஃப் பண்ணிரலாம். இவ்வளவுதாங்க. இப்போ வந்து இதிலே கடைசியா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப விருப்பம் இல்லாதவங்க சேர்க்காம விலக்கி கொள்ளலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை அணைச்சிட்டு பரிமாறலாம். இந்த மாதிரி பாவக்காய் சமைச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது பச்சை பாவக்காய் மாதிரி ரொம்ப கசக்காது. என்ன நண்பர்களே, சுலபமான முறையில் நம்ம ஊர் பாவக்காய் கறி எப்படி செய்யறது இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ் குச்சினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.